வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், வெல்கம் டு மை சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண இன்றைய டாபிக் குழந்தைங்களோட வாக்கர் சம்மந்தப்பட்டது தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான டாபிக். பேசிக்கலி வாக்கர்னா என்ன, இதை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா, அப்படி யூஸ் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த வாக்கர்லாம் யூஸ் பண்ணால் காலெலாம் வளைஞ்சிரும்னு சொல்கிறாங்களே, இது என்ன மேட்டர், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானமிக்கோங்க, அப்போ தான் ரெகுலராக போடுற மெடிக்கல் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கலி பேபி வாக்கர் அப்படிங்கிறது குழந்தை உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் உட்கார வச்சோம்னா குழந்தையோட கால் கீழே தரையில் படும். அதுக்கப்புறம் கீழே பேஸில் ஒரு அகலமாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வீலெலாம் இருக்கும். ஸோ இதில் குழந்தை உட்காந்து தானாக மூவ் ஆகி போய்க்கிற மாதிரி இது உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து வாக்கர் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ரொம்ப கஷ்டமான பதிலெலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும் அப்படின்னா கேரண்டியாக 100க்கு 100 வாக்கர் யூஸே பண்ணக்கூடாது. இது எதுனால அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வாக்கர் யூஸ் பண்ணி பழக்கணும் அப்படின்னா குழந்தை சீக்கிரம் நடந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு வாக்கர் வாங்குறாங்க. பட் இது முற்றிலும் தவறு தான். பேசிக்லி வாக்கர் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க நடந்து பழகிறதுக்கு அது எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் குழந்தைங்க நடக்கிறதுக்கு லேட்டும் கூட ஆகிற வாய்ப்பு இருக்குது. நார்மலாக ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு முன்னாடி உட்கார ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தவழ்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் நிற்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தான் நடக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த தவழ்கிறது நடக்கிறது இதுக்கெல்லாம் உந்துதலாக எது அமையும் அப்படின்னா குழந்தையோட நகரணும் அப்படிங்கிற ஆசை தான். பேசிக்கலி குழந்தைக்கே ஒரு பொருள் பிடிச்சிருக்கேன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. இந்த முயற்சியோட விளைவாக தான் குழந்தை தவழ்ந்து பழகிறது. அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து பழகுவாங்க. ஸோ நீங்கள் குழந்தைக்கு வாக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குழந்தையோட நகர்றதுக்கான தேவை இந்த வாக்கர்லேயே பூர்த்தி ஆயிரும். அதனால குழந்தைங்க தவழ்ந்து பழகணும் நடந்து பழகணும் அப்படிங்கிறத முயற்சியே பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாக்கர் மூலியமாக போய்க்கலாங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த வாக்கரில் மூவ் ஆகுறதுங்கிறது நார்மலாக நடக்கிற மாதிரி ரெண்டு காலையும் உந்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர மாட்டாங்க. ரெண்டு காலையும் வச்சு ஒரே உந்தை உந்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்கரில் நகர்ந்து பழகின குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ குழந்தைங்க நடக்கிறதும் டிலே ஆகும், நடக்கும்போது அடிக்கடிக்கு உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, ஒரு குழந்தை நடக்குது அப்படின்னா கால் மசில் ஸ்ட்ரென்த் வேணும், முதுகு மசில் ஸ்ட்ரென்த் வேணும், அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நடப்பாங்க. உதாரணத்துக்கு குழந்தை உட்காந்து பழகும்போது முதுகோட மசில் சதையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். அடுத்தது தவழ்ந்து பழகும்போது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா எவ்வளோ தூரம் போகுது, அவங்களோட வேகத்தில் போனால் ஒரு பொருளை எவ்வளோ நேரத்தில் அடையலாம், மற்றும் கை காலோட கோஆர்டினேஷன்லாம் நல்லா மெச்சூர் ஆகும். அடுத்து பிடிச்சிட்டு நிற்கும்போது குழந்தைங்க ரெண்டு காலையும் பேலன்ஸ் பண்ணி பழகுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வச்ச நல்லா நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வாக்கர் யூஸ் பண்ணும்போது நான் இதுவரைக்கும் சொன்ன எந்த விஷயமுமே குழந்தைங்களுக்கு நடக்காது. உட்காந்துட்டு ஜஸ்ட் காலில் ஊந்தி விட்டால் நகருது, இது மட்டும்தான் அவங்க பழகுவாங்க. ஸோ இதுவுமே அவங்களோட டெவலப்மெண்ட்டை பாதிக்க தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கர் யூஸ் பண்ணால் நல்லா காலை உந்தி கொடுத்தா நகர்ந்துருவோம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் குழந்தைக்கு வரும் மொழியே, நம்ம கை காலை எட்டி எட்டி வச்சு நகரணும் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியாமையே போயிடும். அதனால் கண்டிப்பாக குழந்தை நடக்கிறதுக்கு இந்த வாக்கர் எவ்விதத்திலும் யூஸே ஆகாது. அப்படின்னா குழந்தை நடந்து பழகிறதுக்கு நம்ம என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பால் குடிக்கிறது, அம்மா அப்பா சிரிக்கிறது, தலை நிற்கிறது, குப்புற ஒழுகிறது, இதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்லித்தந்து குழந்தை பண்ணுறது கிடையாது. அதாவது குழந்தைக்கு ஏஜ் வரும்போது தானாக பண்ணிடுவாங்க. இதெல்லாம் குழந்தை தானாக பண்ணும்போது நடக்கிறது மட்டும் குழந்தைக்கு 6 மாதம் 7 மாதத்துலேருந்து ட்ரைனிங் கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு கிடையாது. அடுத்த பிரச்சனை, வாக்கர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு நிறையா ஸ்டடீஸ் இருக்குது. ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தைங்க தவழ்ந்து போகும்போது எவ்வளோ முழமாக போகிறாங்களோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் அவங்களோட பிரெயின் வேலை செய்யும். வாக்கரை பொறுத்த வரைக்கும் உந்தி விட்டால் ஸ்பீடாக போகும், அந்த ஸ்பீடை கண்டிப்பாக அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. பை சான்ஸ் படிக்குது ஏதாவது இருக்குது அப்படின்னா இதில் கண்டிப்பாக குழந்தை தவறி உழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த காரணத்துக்காகவே கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில்
வாக்கரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. மூணாவது, குழந்தைங்க வாக்கரில் இருக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு கைக்கு எட்டாத விஷயம் எல்லாமே இப்போ எட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகிற காரணத்தினால சீக்கிரம் போய் ஆபத்தான விஷயங்களை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவழ்ந்து போகிறப்ப அவங்களுக்கு ஹைட்டு பத்தாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வாக்கரில் இருக்கும்போது ஓரளவுக்கு அவங்க ஹைட்டாக நிற்க முடியற காரணத்தினால நீங்கள் குழந்தைக்கு எட்டாதுன்னு நினைக்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு எட்ட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு கத்தி, ஊசி, கரண்ட் சுவிட்சு இதெல்லாம் கூட அவங்க கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம், குழந்தை இந்த வாக்கரில் உந்தி உந்தி போகும்போது இந்த காலுக்கு பின்னாடி இருக்கிற சதைகள், இந்த கெண்டக்கால் சதைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிச்சிடும். அதனால் குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கும் போது காலை எந்திக்கிட்டே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிப்டோ வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த முதுகில் இருக்கிற சதைகள், உடம்போட மசில்ஸ் எல்லாம் இந்த வாக்கர் யூஸ் பண்ணுறதுனால சரியாக வளராது, அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. அதனால் குழந்தைங்க நடக்கும்போது சரியாக பேலன்ஸ் கிடைக்காது. இதெல்லாம் தான் வாக்கரில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள். என்னங்க டாக்டர், வாக்கர் யூஸ் பண்ணால் கால் வளைஞ்சிரும்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாக்கர் யூஸ் பண்ணால் கால் வளையும் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் இதை விட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னுமே டேஞ்சரஸான விஷயம்தான். என்னங்க டாக்டர், என்னோடய குழந்தைக்கு எங்கள் தெரிஞ்சவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வாக்கர் யூஸ் பண்ணாங்க, அவங்கெல்லாம் கரெக்ட் டைம் நடந்துட்டாங்க, இப்போல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க, இதனால் ஒன்றும் பிரச்சனை வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு தடவை நம்ம வண்டியில் ரோட்டில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா தடவையுமே ஸ்பீடாக போகலாம், எல்லா தடவையுமே ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல தான் வாக்கர் யூஸ் பண்ணி ஒரு சில குழந்தைங்கள் நார்மலாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா குழந்தைங்களுக்குமே வாக்கர் யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு பிரச்சனை ஆகாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அளவாக யூஸ் பண்ணால் இதனால் வர பிரச்சனைகள் கம்மி தான். ஆனால் அதிகப்படியாக ரொம்ப நேரம் நீங்கள் குழந்தைய வாக்கர்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா முடிவாக என்னங்க டாக்டர், வாக்கர் யூஸே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆவான்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு வாக்கர் ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, வாக்கரில் குழந்தை இருக்கும்போது நீங்கள் கூடவே இருந்து ஒழுங்காக அதை மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். மூணாவது, குழந்தைங்களோட வாக்கர் ஹைட் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். குழந்தைய அதில் உட்கார வைக்கும்போது குழந்தையோட ரெண்டு பாதங்காலுமே கீழே ஒழுங்காக முட்டுற மாதிரி ஹைட்டில் இருக்கணும். அப்படி இல்லாமல் கால் உந்திக்கிட்டு இருக்கு, டிப்டோவில் இருக்காங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த 10 நிமிஷம் யூஸ் பண்ணுறதுமே குழந்தை அந்த வாக்கர் லுக்கரை வச்சா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக வேணால் யூஸ் பண்ணலாம். மற்றபடி முடிஞ்சளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு பெற்றோராக குழந்தை நடக்கிறதுக்கு நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை ஒரு 10 மாதம் 11 மாதத்தில் பிடிச்சி நிற்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் குழந்தையோட ரெண்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து குழந்தைங்க ஃப்யூச்சரில் தானாக நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது, அந்த காலத்தில் நம்ம மக்கள்லாம் யூஸ் பண்ணுறத நடை வண்டி யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் புஷ் டைப் வாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புஷ் டைப் வாக்கரை விட இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சேரு, ஸ்டூலு இதெல்லாம் இருக்குன்னா அதை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். குழந்தைங்க அதை பிடிச்சி தள்ளிக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே போவாங்க. அதில் வர்ற சவுண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டுக்காகவே அதை பிடிச்சி தள்ளிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு அதை கேட்டால் ரொம்ப டார்ச்சராக தான் இருக்கும். ஆனால் இதுவும் கூட குழந்தைங்களுக்கு சீக்கிரம் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மூணாவது, இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, குழந்தை தானாக நடக்கிற வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. 1.5 வயசு 1.5 வயசு வரைக்கும் கூட அதிகபட்சம் நம்ம குழந்தைங்க நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் குழந்தைங்க எதையாவது பிடிச்சிட்டு நடக்கிறாங்க, செவுத்து பிடிச்சிட்டு நடக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலே அது போதுமானது தான். ஸோ முடிவை என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த வாக்கர் அப்படிங்கிறது பேரில் மட்டும்தான் வாக்கர், ஆனால் இது குழந்தைங்களுக்கு நடக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் உதவி பண்ணாது. குழந்தைங்க நடக்கிறதுக்கு இது ஒரு தடங்களாக தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து முடிஞ்சளவுக்கு இந்த வாக்கரை யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. உங்கள் குழந்தை நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் நடக்க தான் போகிறாங்க, இதை உங்களால் தடுக்க முடியாது. ஸோ கவலைப்படாமல் இருங்க. இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோவில் வாக்கரை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.